வணக்கம் உறவுகளே பிரான்ஸ் நாட்டில் கொரோனா தொற்று என்பது நாளுக்கு நாள் மாற்றமடைந்து வருகின்றது இதனால் பல்வேறு நடவடிக்கைகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இல்து பிரான்சில் பொது போக்குவரத்துக்கள் நேர மாற்றத்திற்கு உள்ளாகி வருகின்றன இது தொடர்பான மேலதிக விவரங்களை அறிந்து கொள்வதற்காக இப்பொழுது நாங்கள் வணக்கம் அருண் சண்முலிங்கம் அவர்களே வணக்கம் ராஜன் இல்து பிரான்சில் பொது போக்குவரத்துகள் மெட்ரோ ஏரியார் இவற்றின் நடவடிக்கைகள் எவ்வாறு அமைகின்றன இல்துஃபாஸ் மொபிலிட்டி என்று அழைக்கப்படும் பாரிஸ் மற்றும் பாரிஸை சுற்றியுள்ள பொது போக்குவரத்துகளை நிர்ணயிக்கும் நிறுவனம் பதினெட்டாம் தேதி நவம்பர் மாதத்திலிருந்து மெட்ரோ மற்றும் சேவைகளை குறைத்து கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளது குறிப்பாக ஐம்பது வீதமான மெட்ரோ சேவைகள் சன நெருக்கடி இல்லாத நேரங்களில் குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது சன நெருக்கடிகள் காலையிலும் மாலையிலும் வேலைக்கு செல்வதற்கும் வேலையிலிருந்து மீண்டு வருவதற்கும் இருப்பது குறிப்பிடத்தக்கது இது தவிர்ந்த நேரங்களில் மக்கள் இப்பொழுது பிரயாணங்களை பொது போக்குவரத்து சேவைகளில் மேற்கொள்ளாத காரணத்தினால் இந்த நடவடிக்கையை இந்த நிறுவனம் அறிவித்துள்ளது மெட்ரோ சேவைகள் காலை ஐந்து முப்பது மணியிலிருந்து பத்து மணி வரை நூறு வீதமான சேவைகள் இருக்குமென்றும் இதே போன்றும் மாலை நாலு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை நூறு வீதமான சேவைகள் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் காலை பத்து மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டு ஐம்பது வீதமான மெட்ரோ சேவைகளை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலாவது இலக்கம் பதிமூன்று பதினான்காவது இலக்க மெட்ரோ சேவைகள் விதிவிலக்காக நூறு வீதமாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏர்வேர் சேவைகள் சில ரயில்கள் ரத்து செய்யப்படும் என்றும் ஆனால் இந்த சேவைகள் போல் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ட்ராம் மற்றும் பஸ் சேவைகள் வளமை போல் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிசும் பரிசு சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ளிருப்புக்கு முன்பான காலகட்டத்தில் முப்பது வீதமாக பொது போக்குவரத்து சேவைகள் குறைந்திருந்ததாகவும் இப்பொழுது குறிப்பாக இரவு பத்து மணியளவில் பத்து வீதமான மக்களே பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்துவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை அன்று வெகுவாக கொரோனா தொற்று பிரான்சில் குறைவடைந்திருந்தது ஆனால் அடுத்த நாளே அது மிக அதிகமாகி இருக்கின்றது இது பற்றிய விவரங்களை எடுத்துக் கூறுங்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் நானூற்றி முப்பத்தி ஏழு பேர் பிரான்சில் கோவிட் காரணமாக இருந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இப்பொழுது பிரான்ஸ் நாட்டில் வாழும் ரெண்டு மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து இன்று வரை எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு முதியோர் முதியோர் இல்லங்களில் இறந்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்று பேர் கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இன்று வரை பிரான்சில் கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் உயிரிழந்துள்ளனர் நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு பேர் பொழுது கொரோனா தொற்று காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுபவர்களில் ஐம்பது வீதமானவர்கள் மீண்டு வருவதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இஸ்லாமிய தீவிரவாதியால் கழுத்து துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட கல்லூரி ஆசிரியர் சாமுவேல் பற்றி அவர்களை நினைவுகூறும் விதத்தில் பிரான்ஸ் நாடு என்ன நடவடிக்கையை தற்பொழுது மேற்கொண்டிருக்கின்றது பயங்கரவாதி ஒருவனால் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்ட ஆசிரியர் சாமுவேல் பற்றி நினைவாக பாரிஸில் வீதி ஒன்றுக்கு அவருடைய பெயர் சூட்டப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸின் பதினாறாவது வட்டாரத்தில் உள்ள ஒரு வீதிக்கு அவரது பெயர் சூட்டப்பட உள்ளது காணொலி வாயிலாக நடத்தப்பட்ட இந்த வாக்களிப்பில் கலந்து கொண்ட மாநகர சபை உறுப்பினர்கள் அனைவரும் இதை வரவேற்று வாக்களித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து பாரிஸில் நடைமுறையில் இருக்கும் சட்டம் ஒன்று அதாவது ஒருவர் இறந்து ஐந்து வருடங்களின் பின்பே அவரது பெயர் ஒரு வீதிக்கோ அல்லது ஒரு இடத்துக்கோ சூட்டப்படலாம் என்று சட்டம் பாரிசில் உள்ளது ஆனால் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட ஆசிரியர் சாமல் ஃபச்சி அவர்களுடைய விடயத்தில் பாரிஸ் நகர மேயரும் மாநகர சபை உறுப்பினர்களும் இதை வரவேற்று வாக்களித்திருக்கின்றனர் பிரான்சில் கொரோனா பேரிடர் இரண்டாவது தடவையாக உள்ளிருப்பு நடவடிக்கை இந்த வேளையில் நாட்டு மக்களுக்கு அதிபர் இமேனுவல் மக்ரோ அவர்கள் உரையாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது அவருடைய உரை எப்பொழுது நடைபெறப் போகின்றது ஜனாதிபதி இம்மானுவல் மக்ரோன் அவர்கள் நாட்டு மக்களுக்கு அடுத்த வாரம் உரையாற்றுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பதினெட்டாம் தேதி புதன்கிழமை நடைபெறும் பாதுகாப்பு ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகளின் பின்னர் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்காக இந்த உரையை நிகழ்த்துவார் என்று தெரிய வருகிறது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் உள்ளிருப்பு நடவடிக்கையை ஆரம்பித்து வைத்த ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு வரும் முதலாம் தேதி டிசம்பர் மாதம் மீண்டும் அவர்களுடன் பேசுவதாக அறிவித்திருந்தார் ஆனால் நாட்டில் பல சர்ச்சைகள் கிளர்ச்சிகள் இந்த உள்ளிருப்பு நடவடிக்கைக்கு எதிராக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன அதாவது பண்டிகை காலத்தில் பிரெஞ்சு மக்களை பொறுத்தவரையில் தங்கள் குடும்பங்களை அவர்கள் பார்க்கச் செல்வது குடும்பங்களுடன் பண்டிகை காலங்களை கழிப்பது போன்ற நடவடிக்கைகள் அவர்களை பொறுத்தவரையில் இன்றியமையாவது ஒவ்வொரு வருடமும் அவர்கள் நத்தார் பண்டிகையை குடும்பத்துடன் கழிப்பதை வளமையாக கொண்டவர்கள் இந்த வருடம் வித்தியாசமானது விதிவிலக்கானது ஆனால் இதை பற்றி எடுக்கப்படும் நடவடிக்கைகள் பற்றியும் ஜனாதிபதி இம் அவர்கள் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துவார் என்று நம்பப்படுகின்றது கொரோனா பேரிடர் என்பது பல்வேறு நிறுவனங்களை பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கின்றது அந்த நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன அந்த நிறுவனங்களில் பணியாற்றிய பலர் பணிகளில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலைமை ஊடகத்துறையையும் விட்டு வைக்கவில்லை யூரோ நியூஸ் நிறுவனம் என்ன நடவடிக்கை மேற்கொள்கின்றது உலக செய்திகளை தொகுத்து வழங்கும் செய்தி நிறுவனம் தனது நாற்பது வேலையாட்களை வேலை நிறுத்தம் செய்வதாக அறிவித்துள்ளது கோவிட் பத்தொன்பது அனர்த்தங்களால் விளம்பரங்களினால் வரும் வருமானம் இந்த நிறுவனத்துக்கு குறைந்து போனதால் இப்படியான நடவடிக்கையை அறிவித்திருப்பதாக அதனுடைய தலைவர் மைக்கேல் பீட்டர்ஸ் அறிவித்துள்ளார் சுமார் தொள்ளாயிரம் பேர் வேலை செய்யும் இந்த நிறுவனம் நகரில் தனது தலைமையத்தை கொண்டுள்ளது சுமாராக இருபது மொழிகளில் தனது செய்திகளையும் நிகழ்ச்சிகளையும் தயாரித்து வரும் இந்த நிறுவனம் கோவிட் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஐரோப்பாவுக்குள் திருட்டுத்தனமாக நுழைவோர் தொடர்பாக தற்பொழுது மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கை என்ன ஐரோப்பாவுக்குள் தரைமாக்கமாக நுழையும் வதிவிட உரிமையற்றவர்களின் தொகை கடந்த வருடத்தை விட இந்த வருடம் இரண்டு மடங்காக இருப்பதாக ஐரோப்பிய எல்லைகள் பாதுகாப்பு நிறுவனமான ஃப்ரோந்தெக்ஸ் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கடல் மார்க்கமாக மத்திய தரை கடல் ஊடாக ஐரோப்பாவுக்குள் நுழைந்தவர்களின் தொகை குறைந்துள்ளதாகவும் குறிப்பாக மேற்கு பல்கன் நாடுகள் ஊடாக ஐரோப்பாவுக்குள் நுழைவோர் தொகை இரட்டிப்பாய் இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஒக்டோபர் மாதம் மூவாயிரத்தி ஐநூறு பேர் ஐரோப்பாவுக்குள் நுழைந்திருப்பதாகவும் கடந்த பத்து மாதங்களில் பத்தொன்பதனாயிரத்தி எழுநூறு வதுவிட உரிமையற்றவர்கள் ஐரோப்பாவிற்குள் நுழைந்துள்ளார்கள் இந்த தொகை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐரோப்பாவிற்குள் நுழைந்த வதிவிட உரிமையற்றவர்களின் தொகையிலும் பார்க்க இரண்டு மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு ஐரோப்பாவிற்குள் நுழைந்தவர்களில் சிரியா ஆப்கானிஸ்தான் நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கூடுதலானவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோன்று கடல் மார்க்கமாக ஐரோப்பாவிற்குள் நுழைந்தவர்கள் பதிமூறாயிரத்தி நானூறு பேரென்றும் இந்த தொகை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை விட முப்பத்தி ஏழு வீதமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துருக்கி கிரீஸ் வழியாக ஐரோப்பாவிற்குள் நுழையும் வதிவிட உரிமையற்றவர்களின் தொகை எழுபத்தி ஐந்து வீதமாக குறைந்துள்ளது அதிகமான வதிவிட உரிமையற்றவர்கள் இந்த பாதை வழியாகத்தான் ஐரோப்பாவிற்குள் நுழைவது வழக்கம் ஆனால் ஃப்ரோன்தெக்ஸ் தனது நடவடிக்கைகளை இந்த பகுதியில் கடுமையாக்கியதை அடுத்து இந்த வழியாக நுழைபவர்கள் தொகை குறைவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது மிக நன்றி அருண் சண்முகலிங்கம் அவர்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நன்றி வணக்கம் ராஜனண்ணா மீண்டும் சந்திப்போம்